بسم الله الرحمن الرحيم. குடியுரிமை சட்டம், இந்தியாவில் இருக்கக்கூடிய குடியுரிமை சட்டம், அதுக்காக நம்முடைய போராட்டம், இந்த சட்டம் என்ன, இதில் கொண்டு வரக்கூடிய திருத்தங்கள் என்ன என்பதையெல்லாம் இன்றைக்கு நாம் ஊடகங்கள் வழியாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியாத சில வரலாறுல பெரிய நீண்ட காலத்துக்கு முந்தின வரலாறு இல்லை, ஒரு வரலாற்று செய்தி இருக்கிறது. என்ன அப்படின்னா, இரண்டாம் உலக போர் தெரியுமா? இரண்டாம் உலக போர் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் நடந்துச்சு? 1939லேருந்து 45 வரைக்கும் நடந்துச்சு இரண்டாம் உலக போர். இரண்டாம் உலக போருக்கு காரணமே ஜெர்மனியில் கொண்டு வரப்பட்ட குடியுரிமை சட்டம் தான். இரண்டாம் உலக போருக்கான அடிப்படை காரணமே ஜெர்மனியில் கொண்டு வரப்பட்ட குடியுரிமை சட்டம். குடியுரிமை வந்து ஜெர்மனியில் முதல் உலக போர் நடந்துச்சு. முதல் உலக போர் வந்து 1914லேருந்து 19 வரைக்கும் நடந்துச்சு. 1914லேருந்து 19 வரைக்கும் உள்ள முதல் உலக போர் நடந்துச்சு. முதல் உலக போருக்கு முன்னால் ஜெர்மனிலாம் ஒரு பெரிய வல்லரசு நாடு. அவங்கெல்லாம் முதல் உலக போரில் தோத்துட்டாங்க. தோத்துட்டு பழைய அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்கள்லாம் வீக்கான உடனே, அப்போ தான் இராணுவத்தில் முதல் உலக போரில் ஒரு வீரராக போரிட்டவர் தான் ஹிட்லர். அவர் இராணுவத்தில் இருந்து வந்து நாசி கட்சிங்கிற ஒரு கட்சியில் சேர்றார். நாசி கட்சி, நாசி நாசிகள்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல, நாசி கட்சி. இவங்களுடைய பின்னணியெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். என்ன அப்படின்னா, பெரிய வகுப்புவாதிகள், வகுப்புவாதிகள் நாசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல, அந்த கட்சிக்கு பேரே என்ன அப்படின்னாட்டா, நேஷனல் சோசியல் டெமோக்ராட்டிக் ஜெர்மன் பார்ட்டி. கட்சிக்கு பேர் சோசியல் டெமோக்ராட்டிக், ஜனநாயக சோசியல் சமதர்ம ஜெர்மன் அரசாங்கம், ஜெர்மன் தேசிய. இவ்வளவு தேசியம்னா தேசத்தில் இருக்க எல்லாரும் தேசிய தானே. அப்போ இந்த தேசிய ஜனதா, ஜனதான்லாம் வைக்கிறாங்களா, ஜனதா மக்கள், ஜனதான்னு பேர் வைக்கிறாங்களா மக்கள். ஹிட்லர் ஒரு கார் கம்பெனியை ஹிட்லர் காலத்தில் ஆரம்பித்தார். இன்றைக்கும் பிரபலமான கார் வோக்ஸ் வேகன், பார்த்துருக்கீங்களா? வோக்ஸ் வேகன் ஒரு ஹிட்லர் கம்பெனி இருக்குது, கார் கம்பெனி. வோக்ஸ் வேகன் ஜெர்மன் லாங்குவேஜ். வோக்ஸ் வேகன்டா என்ன, ஓக்ஸ் சொன்னால் நம்ம இப்போ இங்கிலீஷில் வந்துட்டு ஃபோக்ஸ் அப்படின்னு சொன்னாங்களே, எஃப்ஓஎல்எக்ஸ், ஜெர்மன்லேருந்து மறு வந்திருந்தேன். ஓக்ஸ்னு சொன்னால் பீப்புள்ஸ், மக்கள் கார், மக்கள் வாகனம் தான் அந்த காருக்கே பேர். அப்படின்னு தான் நாட்டில் கண்டுபிடிச்ச காருக்கு. இன்றைக்கே ஒரு பெரிய நிறுவனம், அது வேறு. அவர் காலத்திலாம் அரசாங்கம் தான் அந்த நிறுவனத்தை நிறுவுது. அப்படி நிறுவனத்துக்கே பேர் வைக்கிறாங்க ஓக்ஸ் வேகன். மக்கள் பப்ளிக் கார் தான் அதுக்கு பேர், மக்கள் வாகனம் தான் பேரே வைக்கிறாங்க. அப்போ அந்த பீப்புள்ஸ் கார் அப்படின்னு சொல்லிக்கிறலாம். அந்த மாதிரி அப்படித்தான் ஜனரஞ்சகப்படுத்தப்பட்ட, இல்லை மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு நாடு மாதிரி வெளித்தோற்றத்துக்கு தெரியும். மக்கள் நாடு, நாட்டுக்காக பாரத், ஸ்வச்சு, இப்படின்ட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்பாரிசன் கரெக்டாக வரும் பாருங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆழம் அப்படி போகிற போக்கில் எல்லாரும் சொல்லிட்டு போகிறாங்க. அது மாதிரியே இது இருக்குது, பேட்டர்ன்ல இருந்து எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ 1933 தான் தேர்தல் மூலமாகத்தான் ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தார். அவர் முதல்ல வரும்போது அதிபர் இல்லை, அவர் பதவியை சான்ஸ்லர் தான். ஜெர்மனில் வந்து இப்போத்தான் மாற்றினாங்க. ஜெர்மனுடைய பதவியில் இருக்கிற ஆட்கள்ல முதல்ல ஹெல்மெட் கோல்னு ஒருத்தர், இப்போ இந்த அம்மா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு முன்னால் இருந்தார் ஜெர்மனில். அவர் கூட ஜெர்மன் சான்ஸ்லர் தான். சான்ஸ்லர் இருந்தால் அவங்க சொல்லிக்கிறாங்க, அவங்க தான் நம்ம நாட்டு பிரதம மந்திரி மாதிரி அதிகாரம் உள்ள ஒரு பதவி. அப்போ அந்த காலகட்டத்தில் 1933 இவர் ஆட்சிக்கு வர்றார். ஆட்சிக்கு வந்து இவர் உண்மையில் ஜெர்மனியாலே கூட கிடையாது, ஜெர்மன் இல்லை, ஆஸ்திரேலியாவில் பிறந்தவர். பிறப்பு ஆஸ்திரேலியாவில், ஆஸ்திரேலியாவில் பிறந்து ஆஸ்திரேலியாங்கிற ஒரு நாடு முதல் உலகப் போருக்கு பிறகு சிதைக்கப்பட்டுருச்சு. 1925லேருந்து 32 வரைக்கும் குடியுரிமையே இல்லாத ஆள், எந்த நாட்டு குடியுரிமை இல்லை. 32 தான் ஜெர்மன் குடியுரிமை வர்றார். 32 தான் அவருக்கே ஜெர்மனில் குடியுரிமை கிடைக்குது. 33 சான்சலர் ஆகிட்டார். 33 சட்டம் வருது, குடியுரிமை சட்டம். அப்போ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னாட்டா, இந்த நாசி கட்சி வருஷம் வருஷம் வந்துக்கிட்டு நாசி ரேலி அப்படிங்கிற பேரில் கட்சியில் உள்ள எல்லாரும் புதுக்கூட்டம், பொதுக்குழு இவங்க கூட்டுறாங்களா, அப்படி இல்லை, கட்சி மெம்பர்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல கூட்டுறது. பெரிய மெகா ராலி. இப்போவும் நிரம்பர்க்குன்னு ஜெர்மனில் ஒரு ஊர் இருக்குது, நிரம்பர்க். நிரம்பர்க்குங்கிற ஊரில் அது இதுக்கு முன்னால் அந்த நாசி ராலி 1923லேருந்து அவங்க நடத்துகிறாங்க. அந்த ராலி 1923லேருந்து 1938 வரைக்கும் நடத்துகிறாங்க. 1939 உலகப் போர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் நடக்கலை. இது வந்து எப்படின்னா, வருஷம் வருஷம் எல்லா கட்சியினுடைய ஒவ்வொரு உறுப்பினர் வரணும் வந்து ராலி. முதல் 2-3 வருஷமாக வந்துக்கிட்டு வேற வேற ஊர்களில் முனிச்சில் இப்படி ஜெர்மனுடைய மேஜர் சிட்டியெல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் நிரம்பர்க்குங்கிற ஊரை செலக்ட் பண்ணது காரணம் என்னென்னா, அது மொத்த ஜெர்மனுக்கு நடுவில் உள்ள ஊர், சென்ட்ரு. இப்போ தமிழ்நாட்டில் உள்ள ஆட்கள்லாம் எந்த ப்ரோக்ராம் நடத்துறதுனாலும் திருச்சியில் செலக்ட் பண்ணுறாங்கல்ல. காரணம்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து இந்த பக்கம் இருந்து எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரே அளவில் வந்து சேர்ந்துக்கலாம்ங்கிற மாதிரி பண்ணாங்க. அதுக்கு பிறகு 1928 பிறகு மொத்தமாகவே கடைசி வரைக்குமே நிரம்பர்க்கில் தான். அதனால தான்
அவங்க கொண்டுட்டு வர்ற லா, இவங்க கொண்டு வந்த முத முதல்ல கொண்டு வந்த இந்த குடியுரிமை சட்டம் இருக்கு, இந்த சட்டத்துக்கே பேர் வந்துக்கிட்டு ஜெர்மன் லாங்குவேஜில் நிரம்பர் கெசட். கெசட் நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு, கெசட்டே ஜெர்மனிய மொழியிலிருந்து வந்தது தான் நிரம்பர் கெசட். அந்த குடியுரிமை அந்த நிரம்பருக்குல கட்சி கூட்டத்திலுமே வந்துக்கிட்டு இவங்க தீர்மானமே எடுக்கிறாங்க. இவங்களுக்கு தான் மிருக பலம் இருக்க, என்ன தீர்மானம் கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றினாலும் அதை பாராளுமன்றத்தில் கொண்டு போய் ஒரு பேருக்கு சட்டமாக நிறைவேற்றி நடைமுறையை கொண்டு வந்துருவாங்க. அப்படி பாராளுமன்றத்தில் இதை கொண்டு போய் சட்டமாக நிறைவேற்றுறாங்க. எப்படி நிறைவேற்றுறாங்க அப்படின்னு முதல்ல எப்படி வருது, 1933 இந்த சட்டம் வருது. ஏப்ரல் மே வாக்கில் அந்த சட்டம் கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னு சட்டத்தில் முதல் விஷயமே யார் யூதர்கள், நீங்கள் வந்து இணையத்தில் தேடி பாருங்க, நிரம்பர் கெசட்டு இந்த சொல்கிற தகவலாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏராளமான வெறும் இந்த விக்கிபீடியா மாதிரி உள்ள ஓப்பன் சோர்ஸில் போய் பார்க்காதீங்க, அதில் யார் வந்தாலும் என்ன வந்தாலும் எழுதணும். ஆதாரப்பூர்வமான நிறைய இணையதளங்கள் இருக்குது, அவங்கெல்லாம் தகவல்களை தொகுத்து கொடுக்குறாங்க. அப்போ நிரம்பருக்கு கெசட்டில் முதல்ல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இங்கே வந்து ஆரியர்களுடைய பூமி தான் இது. ஆரியர்களை ரெண்டாக பிரிக்கிறாங்க. என்ன ஆரியன்டா, யூரோப்பியன் ஆரியன், இண்டோ ஆரியன், இப்படின்னு ரெண்டு குரூப்பாக பிரிக்கிறாங்க. பிரித்து இந்த யூரோப்பியன் ஆரியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் உயர்ந்த இனம், அவங்களுக்கு உள்ளதான் இந்த ஜெர்மன். இப்போ இங்கிருந்து எல்லாரையும் பிரித்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு தனி செய்தி மாதிரி சொல்லிடுவாங்க. எப்படி சிஏஏன்னு ஒரு தனியாக சொல்லிடுவாங்க, என்ஆர்சின்னு ஒரு தனியாக சொல்லிடுவோம், இது வேற இது வேறனு இப்போ சொல்லுவாங்க. ஆனால் அதில் அவங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னாட்டா, பிரிச்சு எடுக்கிறோம் சொல்லிட்டு இது ஒரு தீர்மானம். யூதர்கள் என்றால் யார் அப்படின்னு அவன் வரையறுக்கிறான். நாட்டில் யூதர்கள் இருக்கிறாங்க, யூதர்கள் தான் யாருன்னு வரையறுக்கிறாங்க. அதுக்கு முந்தின வருஷம் ஹிட்லர் என்ன செய்கிறாரு அப்படின்னாட்டா, அவருடைய பேச்சில் ஜெர்மனில் இருக்கக்கூடிய வெகுஜன மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், யாருமே யூதர்கள்ட்ட இருந்த யாவரமே வாங்காதேன்னு அரசு ஓப்பனாக சொல்லுது. இந்த பொருள்களையுமே வாங்காதீர்கள் யூதர்களிடம் பிறந்து என்று அரசாங்கத்தினுடைய ஒரு அதிபர் ஓப்பனாக அறிவிக்கிறார். அந்த அளவுக்கு இனவெறி அந்த மக்கள் மத்தியில் ஊற்றப்பட்ட. இன்னைக்கு அவங்க ஜெர்மனியர்கள் வந்து இதெல்லாம் பார்த்தோம்னா, இதெல்லாம் பேசுனா கூனி குறுகி போவாங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க உலகத்தில் ஒரு முக்கியமான நாடு, ஒரு பெரிய பொருளாதார பலமிக்க நாடு, ஒரு உலகத்தினுடைய தகவல் தொழில்நுட்பம் தரம் இவைகளை எல்லாம் முடிவு செய்யக்கூடிய ஒரு நாடு. ஆனால் இவங்களுடைய பழைய காலத்து அரசியல் வரலாறு இருக்குல்ல, அதெல்லாம் வெக்கத்தை ஏற்படுத்துதுன்னு வாய்விட்டே பேசுவாங்க அவங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த அளவிற்கு ரொம்ப அசிங்கப்படக்கூடிய அளவிற்கு இந்த சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு நடந்துருச்சு. ஒரு கட்டத்தில் இந்த இப்போ போய்கிட்டு இருக்கிற போக்கில் நம்ம நாடு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், பின்னால் நாமெல்லாம் கூட இந்தியர்கள் என்று சொல்வதற்கு வெக்கப்படுற ஒரு காலகட்டம் பின்னால் வரும். ஏன்னா இப்படி ஒரு வரலாறை கடந்து வந்திருக்கிறோமே என்ற இன்னைக்கு நடந்திருக்கிறதெல்லாம் பாருங்க. இன்னொரு 50 வருஷம் கழிச்சு எப்படி பேசுவாங்க, ஒரு அரசு இந்தியாவில் ஒரு இந்தியா ராஜ்மஹால் கட்டினா, டெல்லி செங்கோட்டை கட்டினா அப்படின்னு சொல்லிடுவோம். 200 ஆண்டு காலம் வெள்ளையர்கள் ஆண்டார்கள், ரயில் ரோடு போட்டான், அது ஒன்றா இது ஒன்றா கொஞ்சம் காசை அள்ளிட்டு போனான் வெளியில், மற்றபடி நாட்டை ஒழுங்குபடுத்தினா, மலைகளை எல்லாம் கொத்தி சீரமைச்சு மேலே தேயிலை தோட்டங்கள் அமைச்சான், பாலங்கள் அமைச்சான், ரயிலெல்லாம் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் கடந்து போகிறதுக்குள்ள பாலங்கள் எல்லாம் அமைச்சு ரயில் தண்டவாளங்கள்லாம் போட்டு நாட்டை முன்னேற்றினான். அதுக்கப்புறம் ஒரு 70 80 ஆண்டு காலம் அல்லது 100 வருஷம் பிராமணர்கள் அந்த நாட்டை ஆண்டாங்க. அவங்க ஆளும்போது என்னாச்சுன்னா, பள்ளி வாசலை இடித்தான், மாட்டுக்கறி வச்சுருந்தவனெல்லாம் பிடிச்சி பிடிச்சி கொண்டான். அப்படி வரலாறு எழுதப்பட போகுது. இதுக்கு முன்னால் நடந்த வரலாறு வேண்டாம், இவங்கள்ட்ட கட்டுப்பாடு இருக்கிறதுனால மறைக்கலாம். இன்னொரு 100 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இந்த வரலாறை எழுதுறவன் இப்படி எழுதிடுவான். ஏன்னா இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப காலம், நீங்கள் இதுக்கு 800 ஆண்டுகள் முஸ்லீம்கள் ஆண்டதுக்கு இப்போ வந்து எங்கே ரெக்கார்டு இருக்கான்னு பேப்பர் தேடணும். இனிமே வந்து இன்னொரு 100 வருஷம் கழிச்சு போகிறவன் மின்னணு பொருட்கள் வச்சு தேடி பார்த்து அப்போயே பார்த்துட்டு போயிடுவான். அதை தாண்டி எல்லாம் அவனுக்கு விஷுவலாக இருக்க போகுது. பள்ளிவாசல் இடித்ததுலாம் வீடியோ பார்க்க போகிறான் 100 வருஷம் கழிச்சு, விஷுவலாக இருக்க போகுது. இந்த நீதிமன்றத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அநியாயமாங்கிறதையெல்லாம் விஷுவலாக பார்க்க போகிறான், வீடியோ இருக்க போகுது. இந்த மாதிரி இப்படி வந்து அவங்க முதல்ல என்ன செஞ்சாங்க அப்படின்ட்டா, யூதர்களை வந்து பாதுகாக்க, யூதர்கள் என்றால் யார் அப்படின்னு போட்டாங்க. அவங்களுடைய தாய் வழியிலேயே அவன் ஒருத்தன் போய் நான் யூதன் அப்படின்னு சொல்லி, நான் யூதன் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னால், அவன் ஜெர்மனாக இருக்கணும்னு சொன்னால், அவன் தாய் வழியிலேயே அவங்க தாயுடைய தகப்பனார் யூதராகவும் இருந்து, அவங்க தந்தையுடைய தகப்பனாரும் யூதராக இருந்துட்டாருன்னு சொன்னால் முடிஞ்சவன் இவன். இது ஒரு 2 லைனில் ஏதாவது ஒரு லைன் மாறி வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் கர்ணம் கட்டுவாங்க. சிட்டிசன் கிடையாது, ரைட் இல்லை. இது இந்த லெவல் மாறி ஜாமான் வாங்கலை, வியாபாரங்கள் இல்லை, வியாபாரம் கட்டு போச்சு, யாரும் வரலை. அப்புறம் இந்த மாதிரி இந்த சுத்திகரிப்புலாம் பண்ணதுக்கு பிறகு ஆளுகளை ஒதுக்கிட்டாங்கல்ல, தனியாக ரெக்கார்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் ஏராளமான பேர் ஒதுக்கப்பட்டதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள்லாம் அந்த நாட்டை விட்டு போகிறோம்னு சொன்னாங்க. அவங்க போகணுமாக இருந்தால் நீங்கள் வச்சிருக்கிற சொத்துக்களில்
90% வரியா கட்டிட்டு போறதுக்கு வரின்டான். நான் இதெல்லாம் ஜெர்மனில சம்பாதிச்ச சொத்து, இந்த நாட்டை விட்டு நீ போகணும்டா, போறதுக்கு மொத்த சம்பாதிச்சதுல 90% கட்டிட்டு 10% போ, அதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஏன்னா உயிரை காப்பாத்திட்டு போயிடலாம. ஏன்னா இதுக்கு இடையில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, கொலைக்களங்கள், ட்ரக் இருக்கு வேனு, வேன்ல பிடிச்ச ஆட்களை ஏத்துவாங்க, ஏத்தி வேனை க்ளோஸ் பண்ணி உள்ளுக்குல கேஸ் அடிச்சிருவோம், விசவாயு உள்ளே இருந்து போன்ற மாதிரி. கன்சன்ட்ரேஷன் கேம், அதுக்கு பேர் இப்ப தடுப்பு முகாம் சொல்றாங்களா, அது கன்சன்ட்ரேஷன் கேம். அங்க அப்படி வச்சிருந்தாங்க, அந்த கேம்புகள்ல ஆளுகளை அடைச்சி வச்சு கூட்டம் கூட்டமா கொள்றது, துப்பாக்கி வச்சு உருவன்றது. ஏறத்தால 60 லட்சம் பேரை ஹிட்லருடைய ஆட்சி காலத்துல மட்டும் யூதர்கள் ஐரோப்பாவில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 60 லட்சம். அவங்க மொத்தமே அந்த நேரத்தில் 1 கோடி கூட இல்லை, 60 லட்சம் முக்காலுக்கும் அதிகமாக அவர்கள் கொல்லப்பட்டார்கள் இன்றைய காலகட்டத்தில் யூரோப்பும் ஐரோப்பா முழுவதும். இப்போ இப்படி எல்லாம் குடும்பப்படுத்தினதுக்கு பிறகு அவங்க கடைசியில் 90% கொடுத்துட்டு கப்பல் கப்பலாக ஏறிங்கிட்டா ஓடிடலாம்னு போகிறாங்க. ஆனால் அப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஜெர்மன்லேருந்து வந்த வர்ற ஆட்களை யாரும் நம்ப தயாராக இல்லை. இவன் சிரமப்பட்டு வர்றான்னு கூட எந்த நாடும் இறக்கலை. கப்பல் இவங்களை வச்சுக்கிட்டே நெடுவு சுற்றுது, சுற்றி முடிச்சுட்டு கடைசியில் வந்து எங்கேயும் போக்கிடம் இல்லாமல் ஜெர்மனிக்கே திரும்பி வரும். இதுக்கடையில் மித்த ஆளுக்கெல்லாம் யாரும் எதுக்க மாட்டேங்கிறாங்களே, நீ இங்கே இருக்கக்கூடாது. அதனால் ஐரோப்பா ஆப்பிரிக்காவுக்கு பக்கத்தில், ஆப்பிரிக்காவை நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இப்படி ஒரு தீவு இருக்கும், மடகாஸ்கர்னு சொல்லுவாங்க அந்த தீவை. அந்த மடகாஸ்கரில் அப்போ ஜெர்மனுடைய ஆதிக்கத்தில் மடகாஸ்கரில் ஒரு பகுதி ஜெர்மனுடைய காலனியாக இருக்குது, அங்கே அதுக்கு பேர் மடகாஸ்கர் பிளான். மடகாஸ்கரில் கொண்டு போய் இறக்குறோம், இறக்குனா ஓப்பன் ஜெயில் மாதிரி, அங்கேயும் ஜெர்மன் அதிகாரி தான் இருக்கிறாங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஓப்பன் ஜெயிலில் வச்சு இது பண்ணுறான். இவ்வளவு நெருக்கடி, இவ்வளவு தொல்லைகளுக்கும் பிறகு உலகம் எப்போ சுதாரிச்சிச்சு தெரியுமா? ஒரு கட்டத்தில் என்ன அவங்க எப்படி வந்துட்டாங்க அப்படின்னாட்டா, ரொம்ப பிரபலமான ஒரு பேச்சு இருக்குது என்னென்னா, ஐரோப்பாவில் வாழ்ந்த எதையும் சாராத ஒரு ஆள் பேசுகிற மாதிரி, இந்த நாசி படைகள் எப்படி ஒவ்வொரு கூட்டமாக பிடிச்சாங்க, எப்படி ஒவ்வொருத்தராக இப்போ சொல்கிறாங்களே, இப்போ எல்லாமே முஸ்லீம்களை நோக்கி நீ எல்லாம் இருந்துக்கிறலாம்னு சொல்கிறாங்கல்ல மக்கள், அப்படி நினச்சாங்கள்டா. யார் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியினர், தாழ்த்தப்பட்டவர்கள், இடைச்சாதின்னு சொல்கிறவங்க, அதை விட கொஞ்சம் மேல்சாதின்னு சொல்கிறவங்க, எல்லாரும் இன்றைக்கு பிராமணர்கள் இல்லாதவர்கள் இன்றைக்கு அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அது வந்து ஜெர்மனுடைய மாடலை பார்த்துட்டாங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு இன்றைக்கே புரிஞ்சிடும், சுதாரிச்சிக்கிறதுக்கு ஒரு வரலாறு இருக்குங்கிறதுக்காக சொல்கிறோம். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் சுதாரித்துக் கொள்வதற்கு ஒரு முன்மாதிரி வரலாறு நம்ம இடத்துல இருக்கிறது, இந்த வரலாற்றை பார்த்து இப்போ பாரம்பரிச்சுக்கிறேங்க. அப்போ எப்படி ஒவ்வொரு ஆளாக கட் பண்ணி அடிச்சா, முதல்ல யூதர்களுக்கு கொண்டு வந்தாங்க இதை, அப்போ ரொமானிஸ்ன்னு ஒரு இனப்பிரிவு, அவங்க இந்து ஆரியன்னு சொன்னாங்க, ஆரியன் இல்லை, இவர் ரத்தம் சுத்தம் இல்லை, ரத்த பேசல தான் அலம்பா எல்லாரையும், இவர் ரத்தம் சுத்தம் சுத்தம் இல்லை, அதனால இந்து ஆரியனுக்கு அடுத்தாப்பில் யூதர்களுக்கு பிறகு சட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் போலீஸ் இருந்தாங்க, போலந்து நாட்டை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு சட்டம் வந்தது. இப்படி ஒவ்வொரு ஆளுக்கா மாறி மாறி சட்டம் வந்ததை ஒரு பொதுவான ஆள், யாரையும் சாராத ஒருவர், கம்யூனிஸ்டுகளுக்கு சட்டம் வந்தது அவங்கள பிடிக்க சொல்லி, இப்படி பொதுவான ஆள் பேசுறதா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் தே கேம் ஃபார் ஜூஸ், ஐ டிட் நாட் ஸ்பீக் அவுட் பிகாஸ் ஐ வாஸ் நாட் எ ஜூ, முதல்ல யூதர்களை பிடிக்க வந்தாங்க நான் பேசலை, ஏன்னா நான் யூதே இல்லை. தென் தே கேம் ஃபார் கத்தோலிக்ஸ், ஐ டிட் நாட் ஸ்பீக் அவுட் ஐ வாஸ் நாட் கத்தோலிக், அப்புறம் கத்தோலிக்களை பிடிக்க வந்தாங்க நான் பேசலை, ஏன்டா நான் கத்தோலிக்கன் இல்லை. தென் தே கேம் ஃபார் கம்யூனிஸ்ட், ஐ டிட் நாட் ஸ்பீக் அவுட் ஐ வாஸ் நாட் அ கம்யூனிஸ்ட், அப்புறம் அவங்க கம்யூனிஸ்டில் பிடிக்க வந்தாங்க நான் பேசலை, ஏன்னா நான் கம்யூனிஸ்டக்காரன் இல்லை. ஃபைனலி தே கேம் ஃபார் மீ, நோ ஒன் லெஃப்ட் ஃபார் ஸ்பீக் அவுட் ஃபார் மீ, கடைசியாக எனக்கு வந்தாங்க, யாருமே இல்லை எனக்காக பேசுறதுக்கு, அப்படின்ற ஒரு நிலை ஜெர்மனுடைய ஒரு நிலையை ஒரு பொதுவான ஆள் பேசுனதாக சொல்லுவார்கள். அப்போ அந்த நிலைக்கு அது கரெக்டாக பேட்டர்ன் பூரா சரியா இருக்கு. இவங்களுடைய இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம ஆட்சியாளர்களுடைய மூதாதையர்களை ஹிட்லர் மாடல் தான் இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்த முடியும் எழுதி வச்சிருக்காங்க. இதுதான் ஹிட்லர் மாடல், ஹிட்லர் மாடல்னு சொன்னால் என்னென்னு கேட்டால் இதுதான் ஹிட்லர் மாடல். உலகமே சுதாரித்தது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1939 படையெடுத்து போய் பக்கத்தில் இருக்க போலந்தை ஆக்கிரமிச்சிட்டார், அப்புறம் ஃப்ரான்ஸுக்குள்ள படைகள் போயிருச்சு. இப்போத்தான் உலகம் சுதாரிக்குது என்ன அப்படின்னு கேட்டால், ஆகா இது வந்து உள்ளே இருக்கிற யூதர்களுக்கோ, உள்ளே இருந்த ஆரியன்ஸுக்கோ, உள்ளே இருந்த ரோமானிஸுக்கோ, உள்ளே இருந்த போலீஸுக்கோ மட்டும் உள்ள பிரச்சனை இல்லை, கம்யூனிஸ்டுகள் பிரச்சனை இல்லை, இது உலகம் சார்ந்த பிரச்சனை. இந்த கூட்டம் வந்து உலகத்தே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க நினைக்கக்கூடிய ஆபத்தான கொடிய கும்பல், இவங்களை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி உலகமே அணிதிரண்டு நின்றது வந்து இதற்கு பிறகு. அப்ப இந்த மாதிரி இன்றைக்கு நடக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்தோம்டா, இதுக்குள்ள முன்மாதிரியாக இதுக்கு முன்னால ஒரு முன்மாதிரி நடந்திருக்குது அப்படிங்கிறத நாம ஒரு தகவலாக வச்சு, இந்த தகவலை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இப்படி வரலாறுலாம் இருக்கு, இவங்க பூசா செயலை இவங்களுடைய மாடல்ஸ் அவங்க தான் ஏற்கனவே நிறைவேற்றி காட்டியிருக்காங்கிறத நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மக்கள் மத்தியில் எல்லாருமே இன்னைக்கு வந்து யாருக்கு வந்த விருந்தோ இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு வந்து அதனாலையும் நம்ம கத்தலை, நமக்கு தெரியும் நம்ம இதெல்லாம் இவங்க இப்படி செய்வாங்க,
நாம் எப்படி நம்மை சரி காத்துக் கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்ங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அறிவு இருக்கு. அந்த அறிவு எல்லாம் நமக்கு அறிவை கொண்டு பாதுகாத்துக் கொள்வோம் இன்ஷால்லா, அது தெரியும். ஆனாலும் மற்றவங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கடா, இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு வந்ததுன்னு நினைக்கிறாங்கல்ல, ஒன்னு ஒன்னா நீட்டுவாங்க. இது கடைசியில யாரு அவங்கள சத்திரி என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அது வரைக்கும் வரும். அவங்க தான் அந்த அடுக்குமுறையில அடுத்த ஆள்க்க, பணியா சத்திரியன்னு அவங்க அந்த அவங்க தான் அடுக்குமுறையில அடுத்த ஸ்டேஜ், பிராமணர்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் அவங்க தான். அது வரைக்கும் வந்துருவாங்க. நீ எல்லாமே அடிமைதான், எங்க நாங்கள் மட்டும்தான் ரத்தம் சுத்தமானவன், எங்களை தவிர வேற யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை, நாங்கள் வச்சதுதான் சட்டம்ங்கிற லெவலுக்கு கொண்டு வர்றதுக்காக உள்ளது அப்படிங்கிறத எல்லா மக்களுக்கும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுங்கிறத சொல்லி முடிச்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.